குட்டி ஸ்டோரி. ஒரு வீட்டில் வந்து பார்த்துட்டல அப்படின்னு சொன்னால், ஒரு கணவன் மனைவிக்குள்ளே பெரிய சண்டையாயிடுது. என்ன அப்படி சண்டையாயிடுது அப்படின்னு கேட்கும்போது, கணவர் வந்து ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்கார், நீ சொல்லாதேன்னு சொன்னோடனே அந்த மனைவி என்ன பண்ணியிருக்கா, அந்த ரகசியத்தை போய் கேட்டுட்டா. அது பெரிய சண்டையாகி அவர் கணவர் வந்து போயிட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டுனா, அவளும் நேராக கிளம்பியிருக்கா. ஒரு சத்சங்கம் நடந்திருக்கு, அந்த சத்சங்கத்தில் உட்காந்து கேட்டிருக்கா. ஆன்மீக உரையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போய் அந்த குருஜிக்கிட்ட போய் கேட்டிருக்கா, குருஜி இந்த மாதிரி எங்கள் வீட்டில் சண்டை, அவர் ஒரு ரகசியத்தை சொன்னார், நான் தெரியாமல் போய் எங்களுடைய குடும்பத்தில் சொல்லிட்டேன், அது கடைசியில் அவருக்கே திருப்பி வந்திருக்கு, நீ உங்கள்கிட்ட தானே சொன்னேன் இது எப்படி வந்தது, அப்போ நம்மளுக்குள்ளே இவ்வளோதானான்னு கேட்டு என்னை பிரிஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னான். அப்போது இது வந்து நான் சொன்னது வந்து தப்பா அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை தப்பு கிடையாது ஆனால் தப்பு தான் அப்படின்னொடனே, என்னடா இது தப்பு கிடையாது ஆனால் தப்பா, என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னொடனே, இயல்பான விஷயங்களில் நீ இப்படி சொல்லியிருக்க, அதுக்கு மன்னிப்பு கேட்டால் நிச்சயம் அது மாறும். உதாரணத்துக்கு பார்த்துட்டேன்னா, மழை பெஞ்சுது அப்படின்னு சொன்னால், அந்த தவளை அங்கே இருக்கக்கூடிய தவளை வந்து கத்த ஆரம்பிக்கும். அந்த தவளையோட கற்றுதல், அதாவது கத்துறது வந்து பார்த்திங்கன்னா பாம்புக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அது வந்து சாப்பிட்றதுக்கு. யானைக்கு வந்து பார்த்துட்டேன்னா, அந்த யானை பாகனுக்கு யானை போன தடம், அந்த போன தடம் இருக்குது பார்த்திங்களா, அந்த தடம் வந்து அவனுக்கு ஒரு பெரிய இதாக இருக்குமா, அந்த யானை போச்சு அப்படிங்கிறத தடம் வந்து அவனுக்கு ஒரு க்ளூவாக இருக்குமாம். இந்த மாதிரி சிங்கம் இப்படி புலி ஒவ்வொன்றும் பார்த்துட்டுலாம், மான் இப்படி ஒவ்வொன்றும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், பிறர் பார்த்து ரசிக்கக்கூடிய விஷயங்கள் தனக்கு ஆபத்தாகிறதாகவும் இருந்துருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு உண்டான ஒரு சிறப்புகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை இருந்தால் 10 பேர்கிட்ட பகிர்ந்து 10 பேர்கிட்ட கேட்டு அவள் என்ன ஐடியா சொல்கிறாளோ அதை எடுத்து பண்ணிப்பான். ஆனால் அதுவே சில நேரங்களில் தப்புக்களும் ஆகும். அதனால் நீ இது சரி இது தப்புங்கிறத நீ முடிவே பண்ணாத. எல்லா நல்லது கெட்டதுக்கும் ஒரு காரணம் இறைவன் வச்சுருப்போம். உன்னுடைய நேரம் அப்படி இருந்திருக்கு அதனால் அப்படி ஆகுது, அதனால் இது தப்பே கிடையாது அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் அவர் கணவர்கிட்ட போய் இயல்பாக பேசியிருக்கார், மன்னிப்பு கேட்டிருக்கார், திருப்பி வந்து குடும்பம் சால்வாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், ஒரே விஷயம் 2 விதமான பலன்களை கொடுக்கறது. ஒன்று, நம்ம வந்து நம்ம மனசில் இருக்கக்கூடிய ரகசியத்தை வந்து மற்றவாட்ட சொன்னோம் அப்படின்னு சொன்னால், அது நமக்கு மன ஆறுதலை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் மற்றவங்களுக்கு நம்மளுடைய வீக்னஸை பார்த்த மாதிரி இருக்கும். அந்த 2 விஷயமும் அந்த ஒரே இடத்துல நடக்குது பாருங்கள். அதாவது நல்லதும் இருக்குது, அந்த இடத்துல கெட்டதும் இருக்குது. இந்த மாதிரி தான் மனிதர் வாழ்க்கையில் எந்த ஒரு சம்பவமும் எந்த ஒரு செயலுக்கு பின்னாடி ஒரு நல்லது ஒரு கெட்டது ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய அனுபவங்களை ஜோதிட ரீதியாக நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். சரி, இன்றைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி, நம்ம வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி, இனிமே நம்ம எந்த காரியத்தை எடுத்து வைக்கும்போது நல்லது கெட்டது ரெண்டுமே பார்த்து செயல்பட்டோம்னா வெற்றியை கொடுக்கும்.